அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீஃப் செமி கிரேவி. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து எல்லாமே ஒரே டைமில் சிம்பிளாக செய்ய போகிறோம். கறி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். 5 times வாஷ் பண்ணுறோம். மஞ்சத்தூள் போட்டு 4th time மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த ரெசிபி ஈஸியாக பேச்சுலர்ஸ் கூட செஞ்சு சாப்பிடலாம். 1 part ரைஸ் மாதிரி 1 part பீஃப் செமி கிரேவி. மஞ்சத்தூள் போட்டு 1-2 minutes வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். கவுச்சி ஸ்மெல் வரும், அதனால் ஸ்ட்ரைனரில் போட்டு வடிகட்டி வச்சுட்டு வெங்காயம் 1, தக்காளி 1, சின்ன சின்னதாக 4, 1.5 spoon இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ரஃப்பாக கட் பண்ணிக்கிறோம். குக்கர் எடுத்துக்கிறோம், கறியை போட்டுக்கிறோம். கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம், வெங்காயத்தை போட்டுக்கிறோம், தக்காளியை போட்டுக்கிறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கிறோம். நல்லெண்ணெய் 1/4 spoon ஊற்றிக்கிறோம். எதுவுமே நம்ம தாளிக்க போகிறதில்ல, நல்லெண்ணெய் 4 spoon ஊற்றிக்கிறோம். கரம் மசாலா 1/2 spoon போட்டுக்கிறோம். காரத்துக்கு தேவையான 1 spoon மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். 1/2 spoon இஞ்சி போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். குக்கரை மூடி போட்டு 1 whistle வந்தோடனே 20 minutes கழித்து எடுத்து பார்த்தோம்னா 1 part ரைஸ் மாதிரி 1 part பீஃப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை கருவேப்பிலை போட்டு ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுக்கிறோம், அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.